ஒரு சக்தியோடு மீண்டும் இன்னொரு சக்தி சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு நடக்கும், வாஸ்து சஞ்சாரம். ஆனால் வாடை வசியம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் அதில் வந்து அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய இரண்டு மலர்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மல்லிகை பூவும் தாமரை பூவும். மலர் தாமரை மலர் மைண்டுக்கு முதல் ஸ்ட்ரெஸ்ஸை தூக்குது, இந்த மல்லிகை பூ பண ஸ்ட்ரெஸ்ஸை தூக்குது, இரண்டும் சேர்ந்தாக்கா ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை தூக்குது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். என்னுடைய பதிவு வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு அழகான விஷயம். இந்த அழகான விஷயம் ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, தாமரை பூ மாரி ஒரு அழகான ஒரு வாஸ்து கோலம் இல்லைங்க. ஒரு குளத்துக்கு ஒரு கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் தாமரையை பார்த்திங்கனாலே மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிடும். நம்ம ரோட்லெலாம் போய்கிட்டே இருப்போம், அந்த குளத்தில் அப்படியே நீர்நிலையில் அப்படியே ஃபுல்லாக இருக்கும், அதில் தாமரையாக பூத்துருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணு பார்த்து ரசிச்சுட்டு தான் போவோம். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அந்த ஒரு செகண்டு ஒரு டூ செகண்ட்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ் ஆகிடும், நமக்கே தெரியாது. இந்த தாமரைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. இந்த தாமரையோடு இன்னொரு மலர் சேரும் பொழுது அதீத சக்தி. ஒரு சக்தியோடு மீண்டும் இன்னொரு சக்தி சேரும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு நடக்கும், வாஸ்து சஞ்சாரம். வாஸ்துவில் பல கோலங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்குது, வாடை வசியம் இருக்குது, மெட்டலில் வைக்கிற விஷயம் இருக்குது, ஒரு படத்தில் வரைஞ்ச விஷயம் இருக்குது, வால் ஹாங்கிங்கில் இருக்குது, ஒரு டிவைஸ் வச்சோம்னா அதில் இருக்குது. ஸோ பல விஷயங்கள் இன்றைக்கி பிரிஞ்சு கிடக்குது. ஆனால் வாடை வசியம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த வாடை வசியம் அப்படிங்கிறத விட வாடை வாஸ்து வசியம். வீட்டில் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பவுல் வச்சுருப்பாங்க, இந்த தண்ணி வச்சு அதில் வந்து நிறைய பூ வச்சுருப்பாங்க. அதில் நிறையா ரோஜா இருக்கும், மல்லிகைப்பூ இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெவந்தி பூ இருக்கும். ஆனால் அதில் வந்து அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய இரண்டு மலர்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மல்லிகை பூவும் தாமரை பூவும். நல்ல தாமரையாக ஒரு டிவைஸ் வச்சுக்கோங்க, நல்லா தண்ணியில் வந்து தாமரை நல்லா விரிஞ்சு போட்டுருங்க, அதுக்கு மேலே வந்து நம்ம மல்லிகை பூ தண்ணியிலையும் போடலாம், ஆனால் தாமரை மேல் இருக்க வேண்டும். சும்மா ஜஸ்ட் ஒரு போய் கைப்பிடி எடுத்து தாமரை மேலே போட்டு வைங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதேமாதிரி வாஸ்து சஞ்சார கோலம், அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆக்ராஷன் ஈர்ப்பு சக்தி அதில் இருக்கும். ஸோ ஒரு அற்புதமானது. இந்த ஹாலில் அப்படி வச்சிட்டோம்னா போதும், அழகாக குட்டியான ஒரு பவுலில் ஒரு தாமரை வச்சு அது மேலே ஒரு மல்லிகைப்பூ போட்டு பாருங்கள். ரெண்டும் இணையான ஒரு சக்தி சேரும்பொழுது ஒரு ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அது வந்து உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் தான். ஸோ அற்புதமான இது வந்து பார்த்திங்கன்னா பணப்புழக்கத்தையும் ஒரு அதீத ஒரு ஆக்ராஷன சக்தியும் கொடுக்கக்கூடியது தான் தாமரை மலர். இந்த தாமரை மலர் மைண்டுக்கு முதல் ஸ்ட்ரெஸ்ஸை தூக்குது, இந்த மல்லிகைப்பூ பண ஸ்ட்ரெஸ்ஸை தூக்குது, இரண்டும் சேர்ந்தாக்கா ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை தூக்குது. ஆக அந்த இடம் சுத்தமாகும், பரிசுத்தமாகும், அழகாகும், மென்மையாகும், அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சம் உருவாகும். சொல்லுவாங்க சில வீட்டுக்குள்ளெல்லாம் போனோம்னாக்கா அப்படி என்ன இருண்ட மாதிரி இருக்கும், ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்கலாம்னு தோணும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அது வந்து தாமரை மலருக்கு உண்டு. அதனால தான் நான் வந்து தாமரை மலர்களை அழகாக பூஜைக்கும் வைத்துக்கொள்வோம், அதேமாதிரி வீட்டில் வைக்கிறது. அப்போது இந்த பூவோட வேறு எதுவும் பூ வைக்கக்கூடாதா, வைக்கலாம். ஆனால் இந்த ரெண்டுக்கும் இணையான ஒரு பெரிய சத்து உண்டு, சத்தம் உண்டு, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த பவுலில் இந்த ரெண்டை மட்டும் வைக்கணும். அப்போது பஞ்சபூதம் நீரோடு அந்த நீரோடு சில தாமரையும் தாமரையில் சில மல்லிகை பூவுகளையும் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்ல ஒரு வாஸ்து சக்தி உருவாகிறது. சரி, இந்த பவுலில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை நான் நிறையா ரோஜாலாம் போடணும்னா வேறு பவுலில் இன்னொன்று செட் பண்ணி வச்சுக்கலாம். ஹாலில் எங்கே வேணாலும் வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற அறையில் வச்சிங்கன்னா பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அமைதியாக. தெய்வ அறையில் வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம், படுக்கை அறையில் வைக்கலாம், நல்ல ரிலாக்ஸ் தூக்கம் வரும், நல்ல மென்மையான ஒரு அந்த ரிதம் சொல்லுவாங்களே அது இருக்கும். ஸோ இந்த தாமரைக்கும் இணையான இந்த மல்லிகை பூவை சேர்த்து வைக்கும் பொழுது அழகான வாசம், வாஸ்துவின் வாசம் இருக்கும். அதனுடைய வாஸ்து வந்து வாழ்கிற வீடு இருக்கு இல்லையா, அது அழகாக பரிசுத்தமாகும். ஸோ இது வந்து அந்த காலத்திலே பண்ண ஒரு விஷயந்தான். இரண்டு மலருக்கும் இணையை சேர்த்து வச்சோம், இணைந்து வைத்தோம் என்றால் நல்ல காரியங்கள் நடக்கும், பீடைகள் ஒளியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த வாஸ்துக்கு பற்றி விஷயங்கள் நல்ல விஷயம், இந்த ரெண்டையும் செஞ்சு பாருங்கள், அற்புதமான ஒரு வெளிச்சத்தை உங்கள் வீட்டில் பார்க்கலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.